வணக்கம் பெலியோ ஓபோஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய 3 லிட்டர் மேஜிக் பாட்டில் 2-in-1 சிக்கன் பண்ண போகிறோம். ஒரே நேரத்தில் 2 சிக்கன் கறி பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே சிக்கன் விங்ஸும் லெமன் சிக்கனும் பண்ணோம். அதை தொடர்ந்து இப்போ சிக்கன் மலாய் கறியும் மெட்ராஸ் சிக்கன் கறியும் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல ஆயில் போடணும். நான் கால் நம்ம ஏற்கனவே பாருங்க, நான் சிக்கன் விங்ஸ் பண்ண இந்த ஆயில் வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு கால் கப் மட்டும் ஆயில் போட்டிருக்கேன். கால் கப் ஆயில் போட்டு நம்மளுடைய செப்பரேட்டரை வச்சுட்டேன். ஒரு பக்கம் மலாய் சிக்கனுக்கு தேவையான சிக்கன் நான் மசாலா போட்டு பரட்டி வச்சிருக்கேன். அது என்ன மசாலான்றத சொல்றேன் நான் உங்களுக்கு. மலாய் சிக்கனுக்கு தேவையான சிக்கன் ஒரு பக்கம். நீங்கள் இந்த எண்ணெய் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் வேணும்னா கோகோனட் ஆயிலில் நெய் போட்டுக்கலாம். ஸோ மலாய் சிக்கனுக்கு தேவையான சிக்கன் 300 கிராம். இது எலும்பு இல்லாத சிக்கன், போன்லெஸ் சிக்கன் தான் நான் போடுறேன். 300 கிராம் மலாய் சிக்கன் கறிக்கு தேவையான சிக்கன். இது வந்து மசாலா போட்டு ஊற வச்ச ஒரு சிக்கன். அடுத்தது இந்த பக்கம் மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு தேவையான சிக்கன் 300 கிராம், அதுவும் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன். மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு தேவையான சிக்கன் இதுல பாத்தீங்கன்னா என்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பக்கம் மலாய் சிக்கனுக்கு தேவையான சிக்கன் 300 கிராம், இன்னொரு பக்கம் மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு தேவையான சிக்கன் 300 கிராம். ஸோ மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு ஒரு இன்னர் பவல்ல ஒரு இது வந்து முழு கப்பு உள்ள கப்பு. இதுல பாத்தீங்கன்னா கால் கப் வெங்காய வதக்கல், கால் கப் தக்காளி வதக்கல். நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த வெங்காய வதக்கல் கால் கப் வெங்காய வதக்கலும் கால் கப் தக்காளி வதக்கலும் இதில் வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய் போடுறேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ண தேங்காய், இது ஒரு நல்ல அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு கால் கப்பில் இருந்து 1/2 கப் நான் கால் கப் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். நீங்கள் உப்புலாம் நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா போடும்போதே பண்ணிட்டோம். மலாய் சிக்கன் கறிக்கு சிசிசி பேஸ்ட் 1/2 கப். ஸோ அவ்வளவுதான், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். இதற்கு மேலே நமக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத இது முடிஞ்சதும் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரியாக 7 நிமிடம் வைக்கலாம். நான் இந்த ப்ரெஷர் பேக்கரை சரியாக மூடியிருக்கேன். ஸோ 3 லிட்டர் ப்ரெஷர் பேக்கரில் நான் பண்ணுறேன். மூடியாச்சு, விசில் போட்டாச்சு, டைமரை கையில் எடுத்தாச்சு, செட் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியாச்சு, 2000 வாட்ஸு ஆன் பண்ணிட்டேன். இந்த இண்டக்ஷன் இந்த மேஜிக் பாட்டுக்கு 2000 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்கு. உங்கள் இண்டக்ஷன்லேயோ இல்லை கேஸ்லேயோ அது என்ன ஸ்டாண்டர்டைஸ்டு ஹீட்டோ அதில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 ஐட்டம் பண்ணுறோம். மலாய் சிக்கன் கறியும் மெட்ராஸ் சிக்கன் கறியும் ஒரே நேரத்தில் பண்ணுறோம். 7 நிமிடம் ஆகட்டும், 7வது நிமிஷம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். நண்பர்களே, 7 நிமிடம் வச்சுருந்தோம், 7 நிமிடம் ஆக போகுது. சரியாக இன்னும் 1 செகண்டில் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெஷர் நல்லா கம்ப்ளீட்டாக செட்டில் ஆக அலோவ் பண்ணலாம். ப்ரெஷர் செட்டில் ஆகட்டும், அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்க, நம்ம இண்டக்ஷன் ஆஃப் பண்ணி கூட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆகட்டும், பார்க்கலாம். நண்பர்களே, ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆயிருக்கு. இப்படி ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம சிக்கனை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, நம்ம 2 சிக்கன் வச்சிருந்தோம். ஒரு பக்கம் மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு இன்னர் பவலில் வச்சிருந்து இதை தனியாக எடுத்துன்னா கீழே வச்சிடுறேன். இன்னொரு பக்கம்
மலாய் சிக்கன் கறிக்கு வச்சிருந்த மசாலாவையும் தனியா வச்சிடறேன். முதல்ல நான் என்ன பண்றேன், மலாய் சிக்கன் கறிக்கு உண்டான இந்த சிக்கனை வெளியில எடுத்துறேன். இதை எடுத்து ஒரு பவல்ல மாத்திக்கிறேன். இந்த மாதிரி மலாய் சிக்கன் கறிக்கு உண்டான சிக்கனை ஒரு பவுல்லையும் மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு உண்டான சிக்கன் ஒரு பவுல்லையும் நான் மாத்திட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்றது காமிக்கிறேன். இப்போ மலாய் சிக்கன் கறிக்கு உண்டான சிக்கனை வெளியில எடுத்தாச்சு. மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு உண்டான சிக்கனையும் வெளியில எடுக்கணும். அந்த தேங்காய் வாயில எடுத்துறேன். சிக்கன் குக்கா இருக்குமா அப்படின்னு கவலையே படாதீங்க, 7 நிமிடம் அருமையா குக்கா இருக்கும். கீழே ஒரு ஃப்ரைட் எஃபெக்டோட இருக்கும். நான் எதுக்காக இப்படி ஸ்பூன்ல எடுக்கிறேன்னா, இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், எடுத்துடலாம். ஆயில் எல்லாமே ஒரு பஃபரிங் ஏஜென்ட் தான், நம்ம அதை சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேவைப்படுறவங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வேண்டாம் அப்படின்றதுனால நான் இதை எடுத்துடுறேன். ஸோ பாருங்க, மீதி நம்ம போட்ட ஆயில் 1/4 கப் ஆயில் அப்படியே தான் இருக்கு, கீழே கொஞ்சம் சேரிங்லாம் இருக்கு. இதை நம்ம டிஸ்பஸ் பண்ணிடலாம். இப்போ மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு நான் பண்ணதை உள்ளே போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு இந்த மசாலா, என்ன மசாலா பண்ணியிருந்தோம், வெங்காயம் தக்காளி, வெங்காய வதக்கல் தக்காளி வதக்கல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு நல்ல அருமையான மெட்ராஸ் சிக்கன் கறி நமக்கு தயாராக இருக்குது. இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நுணுக்கின மிளகு, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு அருமையான ஒரு மெட்ராஸ் சிக்கன் கறி தயாராக இருக்கு. இது அப்படியே நம்ம ஆம்லேட்டில் வச்சு சாப்பிட்லாம். வேல்யூவில் இல்லாதவங்க எதோட வேணாலும் சேர்த்து இதை சாப்பிட்லாம். சால்ட்டு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைனா நீங்கள் போட்டுக்கலாம், எனக்கு சரியா இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிஷ்ஷு மெட்ராஸ் சிக்கன் கறி தயாராகிடுச்சு. அதோடையே சேர்த்து நம்ம பண்ணது அடுத்தது என்னது, மலாய் சிக்கன் கறி. ஸோ மலாய் சிக்கன் கறிக்கு நம்ம பண்ண சிக்கன் எடுத்து வெளியில் வச்சிட்டோம். இதுக்கு நம்ம என்ன மசாலா போட்டிருந்தோம்னா, சிசிசி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ சிசிசி பேஸ்ட்டை இதை மாற்றிக்கிறேன் நான். சிக்கன் சூடாக தான் இருக்கு, இந்த பாத்திரமும் சூடாக இருக்கு. சிசிசி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் குறைச்சிக்கலாம். தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா மசாலா நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரே ஒரு பிஞ்சு மிக்சர்டு ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஓரிகானாலாம் சேர்த்த மிக்சர்டு ஹர்ப்ஸ் இது கிடைக்கும். இது பல ரெசிபியில் நம்ம சொல்லியிருக்கோம். இதை லைட்டாக ஒரு பிஞ்சு நான் சேர்த்துக்கிறேன்.
இதுக்கு அதிகமான காரம் தேவையில்லை. மலாய் சிக்கன் வந்து காரம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் இதுவே போதும். இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம் இல்லைங்களா, என்ன மசாலா போட்டோம் நம்ம சிக்கனில்? ரெண்டு சிக்கன் பண்ணிடுவோம், ஒன்று மலாய் சிக்கன், இன்னொன்று மெட்ராஸ் சிக்கன் கறி. ரெண்டு வச்சுருக்கேன் பாருங்கள், நாங்கள் ரெண்டுமே நம்ம பண்ணது தான். ஸோ இப்போ இதில் என்ன மசாலா போட்டோம்? முதல்லையே நம்ம சிக்கன் மசாலா ஊற வச்சு இதை ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். மலாய் சிக்கனுக்கு ரொம்ப சிம்பிள். மலாய் சிக்கனை பொறுத்த வரைக்கும் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன், அந்த 300 கிராம் போன்லெஸ் சிக்கனில் பச்சை மிளகா 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு 1 தேக்கரண்டி, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி சிக்கனில் பெரட்டி ஊற வச்சுருந்தோம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போட்டோம் அப்படின்னா 2 தேக்கரண்டி, 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 1 தேக்கரண்டி உப்பு, 4 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணி அரைச்சி ஊற வச்சது தான் மலாய் சிக்கன். மெட்ராஸ் சிக்கன் கறிக்கு ஆஸ் யூஷுவல் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன், 2 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தேக்கரண்டி உப்பு, பொடுசாக இருக்கிற கருவேப்பிலை 1 மேஜிக் கரண்டி, இதெல்லாம் போட்டு அதையும் ஊற வச்சிருந்தோம். ரெண்டையும் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் ஆரம்பித்தோம். நண்பர்களே, ஒரே நேரத்தில் 2 அருமையான கறி நம்ம செஞ்சுருக்கோம். ஒன்று மெட்ராஸ் சிக்கன் கறி, இன்னொன்று மலாய் சிக்கன் கறி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.